அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத கால அளவு தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நானும் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 மாதத்தில் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, ஒரு 80-day பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே படிக்க போகிறதில்ல, கம்ப்ளீட் சிலபஸை நம்ம கவர் பண்ண போகிறதில்ல. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் போதும், சரிங்களா? இந்த மார்க்கை வச்சு நமக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. இது ஜஸ்ட்டு என்னது அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு எக்ஸாம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எதை எதை படிக்கணுமோ அதை மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அந்த பேஜை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். சார், இது வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு பல்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்த தடவை அதை நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த தடவை நானும் உங்களோட சேர்ந்தே ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நானும் எக்ஸாம் அப்ளை பண்ணி நானும் பாஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம மொத்தமாக ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் பேஜாக இதை கொண்டுட்டு போக போகிறோம். இதில் கண்டிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் 6000 போஸ்டிங் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூ குரூப் டூ ஏ. ஸோ இதில் வந்து ஆன்லைன் மினியா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸாவது கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போக வைக்கணும் அப்படின்றத ஒரு எய்மாக வச்சு இந்த பேஜை ரன் பண்ண போகிறோம். ஸோ அந்த 600 ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸை கொடுத்துட்டு படிங்க, டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்ல போகிறதில்ல, நானும் உங்களோடையே சேர்ந்தே ட்ராவல் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ இந்த 80-day பிளானில் நம்ம 5 யூனிட் தான் படிக்க போகிறோம், சரிங்களா? நமக்கு தேவை வந்து பார்த்தோம் அப்படின்னா 140+ கட் ஆஃப் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா 6000 போஸ்டிங் எடுக்க போகிறாங்க அப்படின்னா 5000+ அப்போ அது வந்து 6000 ஆயிரும். ஸோ இந்த 6000 போஸ்டிங்ஸ்னால் இன்ட்டு 10 போட்டோம்னா 60000 60000 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் 1லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். இந்த 60000 பேர் எடுக்கையில் நமக்கு கண்டிப்பாக 140+ இருந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சேஃப் கட் ஆஃபாக 150+ வைக்க போகிறோம், சரிங்களா? இந்த டவுட்டு 3 மாதத்தில் படித்து போக முடியுமா போக முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிற இந்த சின்ன விஷயங்களை கேட்டுட்டு அடுத்து நம்ம இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு அரசு வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, சரிங்களா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இது ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், இதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ ஒரு அரசு வேலை கிடச்சிச்சின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை, எங்கே போனாலும் குரூப் டூ ஆஃபீஸர் வர்றாரு அப்படின்னு ஒரு மரியாதை கிடைக்கும், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பெருமையாக தோணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும், சரிங்களா? என் பையன் வந்து குரூப் டூ ஆஃபீஸர்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை, பெரிய சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறையா பேர் எக்ஸாம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். நிறையா பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதில் மேரேஜ் ஆகாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு உங்களுக்கு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரன் பார்க்குறாங்க அப்படின்னா, அல்லது லேடிஸாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகம், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா மாப்பிள்ள என்ன பண்ணுறாரு அப்படின்னா சும்மா இருக்காருன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க, இல்லை தனியார் வேலை பார்க்குறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்காருன்னா யோசிக்காமல் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? இது கவர்மெண்ட் வேலை கிடைச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நல்ல வரன் கிடைக்கும். ஃபினான்ஷியல் சேஃப்டி, கவர்மெண்ட் வேலையில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். தனியாரில் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, எப்போ வேணாலும் வேலையை விட்டு போகலாம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வராது. அப்போ உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்னது அப்படின்னா சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறையா பேரோட கனவு என்னது, ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு கனவு. ஸோ அந்த வீடு கட்டணும் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு லோன் நீங்கள் இப்போ போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவரும் போய் கேட்குறாரு, நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறோம் அல்லது நம்ம ஒரு தனியாரில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹோம் லோன் கிடைக்கிறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் ஏற்கனவே வீடு இருக்கிறவங்க ஓகே, வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு கனவாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சரை யோசிச்சு பாருங்கள், அதுவும் என்ன இருக்கும் அப்படின்னா சேஃபாக இருக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டா. அதே மாதிரி ரிட்டையர் ஆன பின்னாடி யோசிச்சு பாருங்கள், தனியாரில் ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காது. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்போ 60s அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் வந்து ஒரு
சேஃபாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் உழைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போது உழைக்க நம்மளால் முடியாது, அது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் உழைக்காட்டினாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சேஃபாக தான் இருப்பீங்க, சரிங்களா? ஸோ அப்போ இவ்வளவு பெனிஃபிட்ஸு உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு அரசு வேலை, அதுவும் 3 மாதம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால கிடைக்கிது அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். இன்னும் 60 வயசு அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு 20+ அல்லது ஒரு 30 கிட்டே இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வருஷம் நீங்கள் வந்து நல்லா வாழணும் அப்படின்றதுக்கு 3 மாதம் கஷ்டப்படணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? அதனால் இந்த 3 மாதம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கஷ்டப்படுங்க, சரிங்களா? நம்ம இப்போ டைம் டேபிளில் சொன்னோன்னா, சார் இதை வந்து எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எப்போ நேரம் கிடைக்குதோ படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளில் எந்த நேரத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் 3 மாதம் கஷ்டப்பட்டால் 30 வருஷம் நல்லா வாழலாம், அதுக்கு மேலேயும் நல்லா வாழலாம், சரிங்களா? அதனால் இந்ததை நீங்கள் கரெக்டாக 3 மாதம் கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணும் அப்படின்றத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து 150+ கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? அதாவது 150+ கொஸ்டின்ஸுன்றது ஒரு சேஃப் கட் ஆஃப். கட் ஆஃப்ன்றது 140+லேயே நமக்கு வேலை ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம 5 யூனிட் சொல்லணும். என்னென்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழ், சரிங்களா? இதில் வந்து எப்பயுமே என்னது 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக ஒரு 92 அப்படின்றது ஈஸியாக அடிக்கலாம், சரிங்களா? 95+ அடிக்கணும், சரிங்களா? நான் எல்லாத்துலேயுமே மினிமமாக தான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? தமிழில் 95+ அடிக்க முடியும், சரிங்களா? இப்போ நம்ம தமிழுக்கு ஏற்கனவே பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், தமிழில் எல்லாருமே 95+ எடுக்க முடியும். ஆனால் நம்ம ஒரு சேஃபர் சைடு ஒரு 92 எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்து நமக்கு முக்கியமானது என்னது, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் எப்பயுமே 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து ரெண்டுமே ஃபிக்ஸ்டு, சரிங்களா? மற்ற எல்லாமே வேரி ஆகும், ஆனால் இந்த ரெண்டு விஷயம் மாறவே மாறாது. அப்போ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 25ல் அட்லீஸ்ட் ஒரு 21 எடுக்கணும், சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 21, சரிங்களா? ஒரு 4 கொஸ்டின் போயிட்டு போகுது, நம்ம ஒரு 21 கொஸ்டின் அடிக்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி, சரிங்களா? ஏற்கனவே தெரியும், தமிழ் நான் டீச் பண்ணியிருக்கேன், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீச் பண்ணியிருக்கேன், சரிங்களா? கொஞ்ச நாளாக உங்களுக்கு வந்து அது லைவ் கிளாஸஸ்லாம் வராமல் இருந்தேன். நம்ம இப்போ மறுபடியும் இந்த 5 யூனிட்ஸுமே நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த 5 யூனிட்டுமே நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு யூனிட் என்னது, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் எல்லா பேஜ்லேயும் இதை தான் சார் நீங்கள் கொடுப்பீங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் தான் கொடுப்பீங்க, அதுதான் உண்மை, சரிங்களா? ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் படித்தா போதும், சரிங்களா? நீங்கள் மற்ற சயின்ஸு இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும். அதுவும் நான் இங்கே பாருங்களேன், 18 கொஸ்டின் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து ஒரு 18 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் உங்களை எத்தனை அடிக்க சொல்கிறேன், 18 அடிக்க சொல்லலை, சரிங்களா? 10 கொஸ்டின் அடிக்க சொல்கிறேன், சரிங்களா? ஒரு ஆவரேஜாக படித்தாலே போதும், சரிங்களா? அப்படியே ஃபுல் டெப்த்தாக ஒரு வரி விடாமல் படித்து எடுக்க வேணாம், ஒரு 10 கொஸ்டின் அடித்தா போதும். 18 அப்படின்றது பாருங்கள், ஒரு 60% தான் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி தான் யூனிட் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18 கொஸ்டின் வருது, சரிங்களா? ஆவரேஜாக இப்போதைக்கு நடந்த எக்ஸாம் வச்சு பார்க்கல, ஒரு 18 கொஸ்டின் வருது, அதுலேயும் ஒரு 10 கொஸ்டின் அடிப்போம் போதும், சரிங்களா? அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டியில் ஒரு 12 கொஸ்டின் கிட்டே கேட்குறாங்க, சரிங்களா? எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாக சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அதில் ஒரு 7 கேள்வி அடிக்கிறோம், சரிங்களா? இந்தியன் பாலிட்டியில் ஒரு 7 கேள்வி அடிக்கிறோம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கேப் பாருங்கள், 12 5 கேள்வி விட்டுருங்க, 7 கேள்வி அடித்தா போதும் அப்படின்னு தான் சொல்கிறேன், சரிங்களா? தமிழும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்றத கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் தான் என்ன பண்ணுறோம், 90%க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? மற்ற எல்லாமே நம்ம ஒரு ஆவரேஜாக படித்தா போதும், ஏன்னா இது வந்து பெரிய சிலபஸ். ஆனால் தமிழ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் படிக்க போகிறோம், நம்ம அதனால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் லாஜிக், சரிங்களா? ஸோ அப்போ இதை மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன், மொத்தமாக கூட்டுங்க. இப்போ இது வந்து 90, 20, 110, 120, 130, இங்கிட்ட ஒரு 7, இங்கே 1, 2 கூட்டினீங்கன்னா மொத்தம் 140 வரும், சரிங்களா? ஸோ இதில் 140+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், 92 தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, 95 எடுக்கலாம். அப்போ இன்னொரு 3 இங்கே கூடிடும். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் சார் நான் 25 அடிச்சிடறேன் சார், இல்லை 24 அடிக்கிறேன் சார், ஒரு கேள்வி மிஸ் ஆகும், இல்லைனா 2 கேள்வி மிஸ் ஆகும் சார், அதுக்கு மேலே இல்லை அப்படின்னா இங்கே ஒரு 1 மார்க் 2 மார்க் கிடைக்கும், சரிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல சார் நான் என்ன சார், நான் சும்மாவே ஹிஸ்ட்ரியில் எந்த கேள்வியும் விட மாட்டேன் அப்படின்னா 15 கேள்வி நான் தாராளமாக அடிப்பேன் சார் அப்படின்னா இங்கே ஒரு 5 கூடிரும், சரிங்களா? அதே மாதிரி தான் யூனிட் 8, யூனிட் 8ல இந்த 18 கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா
கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேள்வி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள்லேருந்தே வந்துடும் சரிங்களா. திருக்குறள் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா, ஷெடியூலில் திருக்குறளை டெய்லி ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ திருக்குறள் அஞ்சு கொஸ்டின், மீதி இருக்கிற ஒரு அஞ்சு கொஸ்டின் தான், இதுக்கு மேலே என்னால் அடிக்க முடியும். ஒன்று ரெண்டு கொஸ்டின் கூட போனாலும் போதும் சரிங்களா. ஒவ்வொன்றிலையுமே ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கூட எடுத்திங்கனாலே இதுலேயே என்ன வந்துடும் அப்படின்னா 150 வந்துடும் சரிங்களா. அவ்வளோ கேப் நம்ம விட்டுருக்கோம் சரிங்களா. இல்லை சார் நான் 140 தான் 30 வந்துட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, அடுத்து மீதி இருக்கிற டாபிக் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம படிக்காமல் எடுக்கக்கூடிய ஸ்கோர் சரிங்களா. இதை நம்ம படித்து எடுக்கிறோம், இதை படிக்காமல் எடுக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது சரிங்களா. அதை வச்சு எழுதணும் அப்படின்னா ஒரு குத்து மதிப்பாக எழுதினா கூட, அல்லது எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷனை சூஸ் பண்ணால் கூட நமக்கு இந்த மார்க்லாம் கிடைக்கும் சரிங்களா. இப்போ ஜியாகிரஃபியில் ஒரு ரெண்டு கேள்வியாவது அடிச்சிடலாம், எக்கனாமிக்ஸில் 6 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ரெண்டு கேள்வி அடிச்சிடலாம், சயின்ஸில் ஒரு 10 கொஸ்டினில் 3 கொஸ்டின் ஈஸியான கேள்வியாக தான் இருக்கும் சரிங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி, எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி ஒரு 3 கொஸ்டின் வரும், அந்த 3 கொஸ்டின் அடிச்சிடும். யூனிட் 9 சார், யூனிட் 9 எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குன்னே தெரில சார், படிக்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் படிக்கவே வேணாம், ஒரு கேள்வி ஈஸியாக கேட்பாங்க, அந்த ஒரு கேள்வியை மட்டும் அடித்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் ஆனால் ஒரு 8 கேள்வி கேட்குறாங்க, 8லேருந்து 10 கேள்வி வேரி ஆகும், கூட கூட வரலாம் சரிங்களா. அந்த 8 கேள்வியில் ஒரு 2 கேள்வி ஆன்சர் பண்ணால் போதும், கரண்ட் அஃபேர்ஸில் 2 கேள்வி சொன்னால் போதும் சரிங்களா. ஈஸியாக ஏதாவது ஒரு 2 கேள்வி கேட்பாங்க, அந்த 2 கேள்வி சொன்னால் போதும். இதெல்லாம் கூட்டினா ஒரு 10 வந்துடுது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 10 கூட எடுக்க முடியும், இங்கே 10, அது என்னது படிக்காமல் எடுத்தால் 10. இதில் ஏற்கனவே நீங்கள் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா இதில் கூடவே எடுத்துடலாம் சரிங்களா. அப்போ பயப்படவே தேவையில்லை, இதை மட்டும் நல்லா படித்தா போதும் சரிங்களா. இதை மட்டும் நல்லா படித்தா போதும், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 150+ அப்படின்றது ரொம்ப ஈஸியாக சரிங்களா, ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரீச் பண்ணிடலாம். ஸோ போதும் சரிங்களா. ஏன்னா இதில் வந்து ஸ்டேட் டாப்பராக வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அடுத்து வேலை கொடுக்க போகிறது அப்படின்றது மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்க மார்க் தான் நமக்கு வேலையை கொடுக்க போகுது. ஸோ அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சப் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து மெயின்ஸில் நம்ம டாப்பராக வரணும் சரிங்களா. ஸோ அப்போ இதில் ஜஸ்ட்டு தாண்டி போனால் போதும் சரிங்களா, இதில் போயிட்டு ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. சரி, இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ டைம் டேபிள் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது அப்படின்னா 9th 10th சரிங்களா. இந்த ரெண்டுமே என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதனால் 9th 10th தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு 10th படிக்கிறோம். எப்பயும் போல் 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ஒரு நாள் ஒரு பாடத்தை படிப்போம், அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுவோம், அடுத்த நாளும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவோம் ரிவிஷன் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ இப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 பாடங்களை படிப்போம் சரிங்களா. 3 பாடங்கள் படித்து முடித்தோன்னா அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு டெஸ்ட்டை முடிச்சிடுவோம் சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு பாடமாக என்ன பண்ணுவோம், படிப்போம், ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவோம், அடுத்து 3 பாடம் முடிஞ்சோன்னா அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதுவோம் சரிங்களா. இப்படியே முடித்த பின்னாடி 10ஆம் வகுப்பு முழுவதும் முடித்தோன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து எப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஒரு ப்ரூவன் டெக்னிக் அப்படின்றதுனால அதவே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா. ஏன்னா 9th 10th மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 65 கொஸ்டின்ஸ் வரும், 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 65% கிட்டத்தட்ட 65% கொஸ்டின்ஸ் எதுலேருந்தே வந்துடும் அப்படின்னா 9th 10th வந்துடும் சரிங்களா. அந்த 6th 7th 8th எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா ஒரு 30% கிட்ட வரும் சரிங்களா. ஒரு 30% கிட்ட வரும். இந்த 5% அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது, 11th 12th வரலாம். அது வந்து 5-10% வச்சுக்கோங்க, 5-10% கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சொல்ல முடியாது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா 11th 12th கேட்கலாம், இல்லை வெளியிலேருந்து கேட்கலாம். இது எப்பயுமே நடக்கிறது. அதனால தான் நம்ம சொன்னோம் சேஃப்டியாக ஒரு 92 எடுத்தால் போதும், இல்லை 90+ எடுத்தால் போதும்ன்றத நம்ம ஒரு லாஜிக்காக வச்சுருக்கோம் சரிங்களா. ஏன்னா இந்த பாடத்துலேருந்து கேட்குறது எல்லாமே நம்ம அடிச்சிருவோம், எதுவும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே என்னது ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். குயில் பாட்டு எழுதியவர் யார், ஆன்சர் மாறப்போதா, நம்ம யோசிச்சு பதில் சொல்லணுமா, தேவையில்லை. அது வந்து படித்தது அவர்னா அவர் தான், அவ்வளோதான் சரிங்களா. சரி, அப்போ அதே மாதிரி 9ஆம் வகுப்புக்கும் ஒரு பாடத்தை படிக்க 2 கொடுக்குறோம் சரிங்களா. எதற்காக 2 கொடுக்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம், 9th 10th தான் ரொம்ப முக்கியன்றதுனால 2 படிக்கிறதுக்கு கொடுக்குறோம். 3 பாடம் படித்து முடித்தோன்னா ஒரு திருப்புதல் தேர்வு வைக்கிறோம் சரிங்களா. இது 9th. அடுத்து 8th அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 6th 7th விட 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு படமாக படிச்சுட்டு 3 பாடம் முடிஞ்சோன்னா ஒரு பருவ தேர்வு வச்சிடும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி 2ஆம் பருவம் 3ஆம் பருவம் முடிச்சிடும். அடுத்து 7ஆவது 6ஆவது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வேகமாக படிக்கணும், ஏன்னா அதில் வந்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் சரிங்களா. ஆனால் இதை வந்து எல்லாருமே
சிக்ஸ்த்து செவன்த்து அப்படின்றத வேகமாக படிச்சிருவோம் சரிங்களா. அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வேகமாக படிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஒரு பருவத்தவே படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம் சரிங்களா. ரெண்டு நாளைக்கு ஒரு பருவம் படிக்கணும் சரிங்களா. படிச்சிடலாம். ரெண்டு நாளையில் ஒரு மூணு பாடம் சிக்ஸ்த்து செவன்த்தில் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது சரிங்களா. ஒன்று ரெண்டு மூணு பாடத்தை ரெண்டு நாளில் படிக்கிறீங்க சரிங்களா. அதே மாதிரி இரண்டாம் பருவத்தை ரெண்டு நாள் படிக்கிறோம், மூன்றாம் பருவத்தை ரெண்டு நாளில் படிக்கிறோம், அடுத்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்சிடும் சரிங்களா. அதே மாதிரி சிக்ஸ்த்து முடிச்சிடும். லெவன்த்து டுவெல்த்தில் ஒரு அஞ்சு கொஸ்டின் கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தையும் உள்ளுக்கு கொண்டு வரோம். பாட வாரியாலாம் படிக்க முடியாது சரிங்களா, நமக்கு பாஸ் பண்ணால் போதும். அதனால் லெவன்த்து டுவெல்த்தில் நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம் இதை இதை படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுவோம். அதை நீங்கள் படிச்சுருங்க சரிங்களா. அதே மாதிரி டுவெல்த்துலேயும் என்னென்ன படிக்கணும் இதை மட்டும் படித்தா போதும்னு நாங்கள் சொல்லிடுவோம், அதை மட்டும் நீங்கள் படிங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் படிக்க போகிறேன் சரிங்களா. லெவன்த்து டுவெல்த்து படிக்க போகிறோம். அதுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுப்போம். அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் படித்தா கூட போதும் சரிங்களா. நீங்கள் வேறு எதுவும் படிக்க வேணாம். நாங்கள் கொடுக்குற நோட்ஸை படிச்சுட்டு கொடுக்குற கொஸ்டினை படித்தா கூட போதும் சரிங்களா. லெவன்த்து டுவெல்த்தும் படிச்சிட்டோம் சரிங்களா. ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு ஒரு ரெண்டு அட்டன் பண்ணால் போதும் சரிங்களா. எதுவுமே ஃபுல்லாக எடுக்கணும்னு நான் சொல்ல, அஞ்சு கொஸ்டின் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கேட்டால் ஒரு ரெண்டு கொஸ்டின் அடித்தா போதும் சரிங்களா. அடுத்து வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதுதான் தமிழுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் 92 கொஸ்டின்ஸ் அடிக்க போகிறோம் சரிங்களா. மினிமம் சரிங்களா, மேக்ஸிமம் நம்ம ஒரு 95 ப்ளஸ் அடிக்கணும் சரிங்களா. சரி, அடுத்து வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, INM, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே யூனிட் 8 வரக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட்டையும் கொண்டுட்டு வந்திருப்போம் சரிங்களா. யூனிட் 8. அப்போ யூனிட் 8 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, அவ்வளோதான் சரிங்களா. அது வந்து ஒன்றும் புதிய தலைப்பு கிடையாது, ஏற்கனவே இருந்தது. தமிழில் இருக்கிறத கொஞ்சத்தை தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியில் இருந்த ஒரு பார்ட்டை தூக்கி அங்கே தூக்கி போட்டாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 40 நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா யூனிட் 8 இதை தான் கவர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதம் படிக்க போகிறோம் சரிங்களா. இந்த 1.5 மாதத்தில் இதை தரவு வாய்க்கிறணும் சரிங்களா. ஸோ இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாடம் படிக்கிறோம் சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே வருது அப்படின்றத சொல்லிடுவோம். ஸ்கூல் புக் இல்லாதவங்களுக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு PDF ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அது வந்து நீங்கள் வீடியோ கிளாஸஸ் அல்லது ஓனாக படிச்சுக்கிட்டாலும் சரி சரிங்களா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறோம். அடுத்து வந்து நம்மளோட முக்கியமான பாயிண்ட் என்னது, டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த தடவை டெஸ்ட்டு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டால், இப்போ இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிக்ஸ்த்தில் ஒரு பாடம் இருக்கும், 9th ஒரு பாடம் இருக்குது, 11th ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த 6th நீங்கள் படித்து முடித்தோன்னா அந்த 6th பாடத்தை டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க சரிங்களா. 6th அப்படின்னா 6th இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருவோம். அடுத்து 9th ஒரு டெஸ்ட்டு, 11th ஒரு டெஸ்ட்டு சரிங்களா. இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தொகுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் சரிங்களா. சரிங்களா, ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது இது எல்லாத்தையுமே தொகுத்து வந்துடும் சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது 6th, 9th, 11th, இந்த 6th, 9th, 11th மூணையும் சேர்த்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம்னு சொன்னோன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு, அது வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி வந்துடும். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணிடுவோம் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்துடும். சிந்துவெளி நாகரிகம்ன்ற ஒரு டாப்பிக்கில் கடந்த 12 வருடங்களில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா கேள்வியும் இதில் கொண்டுட்டு வந்திருப்போம் சரிங்களா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு நம்ம பண்ணக்கூடியது சரிங்களா. இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைவ் வருவோம் சரிங்களா. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நான் ஒரு லைவ் வீடியோ வருவேன் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டும் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஆன்லைன் டெஸ்ட்டும் வரும். இந்த தடவை ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணியிருப்போம் சரிங்களா. இப்போ இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுற ஆன்லைன் டெஸ்ட் எதுலேயுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்க்ளூட் ஆகிருக்காது, லைவ் டெஸ்ட்டில் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகி வந்துடும் சரிங்களா. லைவ் டெஸ்ட்டும் வரும், ஆன்லைன் டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்க்ளூட் ஆகியும் வரும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சண்டே அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த வாரத்தில் நம்மளால் சில விஷயங்களை படித்து முடிக்காமல் இருக்கிறத படிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்கோம் சரிங்களா. அந்த வாரத்தில் என்னால் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் படித்து முடிக்க முடியல சார் அப்படின்னா சண்டே அதுக்காக ஒதுக்கியிருக்கோம். நீங்கள் எதை இதெல்லாம் படிக்க முடியாமல் விட்டுருக்கீங்களோ அதை ஃபுல்லாக சண்டேயில் கவர் பண்ணணும் சரிங்களா. அதை சண்டேயில் கவர் பண்ணிடுங்க. சண்டேயில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே கரண்ட் அஃபேர்ஸும் பார்ப்போம் சரிங்களா. ரொம்ப பெருசாலாம் படிக்க போகிறதில்ல, கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப பெருசாக மெனக்கெடுத்து படிக்க போகிறதில்ல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நான் எத்தனை மார்க் வாங்கினா போதும்னு சொல்லியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸில்
ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அந்த ரெண்டு கொஸ்டின் அப்படின்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. ஸோ நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரிங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னது அப்படின்னா நம்பிக்கை. சரிங்களா, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா ரொம்ப என்ன சார் இவ்வளவு ஈஸியாகவா ஒரு குரூப் டூ எக்ஸாமை பாஸ் பண்ண போகிறாங்க, இப்படியா நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா, ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் படிக்கலாம், டைம் இருந்தால் படிக்கலாம். சரிங்களா, இப்போ டைம் கிடையாது, அப்போ ஒரு வழி இருக்குது. சரிங்களா, இந்த வழியும் என்ன பண்ணுது அப்படின்னா அதே இடத்துக்கு தான் கொண்டுட்டு போய் உங்களை சேர்க்க போகுது அப்படின்னா இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. சரிங்களா, இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம உள்ளுக்கு போக போகிறோம். சரிங்களா, ஏன்னா அந்த மார்க்கை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரிங்களா, ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக கொண்டுட்டு போகிறோம். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அப்போ நம்ம மேலே பரிச்சு வரப்போது அப்படின்னா லாஸ்ட்டு இயர் மேலேருந்து நம்ம படிக்கணும். அப்போ 2021 மே கரண்ட் அஃபேர்ஸு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸாக கொடுப்போம். சரிங்களா, கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அந்த கம்மியானதை நீங்கள் படிக்கிறீங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ட் மட்டும் போதும், ரெண்டே ரெண்டு கொஸ்டின் அடிக்க போகிறோம். ரெண்டுக்கு மேலே அடிக்கலாம். சரிங்களா, நாங்கள் கொடுக்குறத படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, நம்ம கொடுக்குறதே கம்மியாக தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசோர்ஸ் வேணும்னா நீங்கள் வெளியில் படிச்சுக்கோங்க, ஆனால் அந்த சண்டே மட்டும்தான் படிக்கணும். அந்த சண்டேயில் நீங்கள் ஏற்கனவே படிக்காத பாடங்கள் இருந்தால் அதையும் சண்டேயில் படிக்கிறீங்க. அது போக வேறு நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன் சார், கரண்ட் அஃபேர்ஸும் மேம் முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி பாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸில் முக்கியமான பாடங்கள். சரிங்களா, நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம், இந்தந்த பாடங்கள்லாம் ஜியாகிரஃபியில் படிச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம். சரிங்களா, அந்த லிஸ்ட்டை நீங்கள் தனியாக வாங்கி படிச்சுக்கலாம். சரிங்களா, ஜியாகிரஃபி இது வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட ஓன் பேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் இருந்தால் படிக்கலாம். சரிங்களா, மேண்டேட்டரி கிடையாது. இதை படிக்கிறதுனால ஒன்று ரெண்டு கேள்வி முன்னாடி ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா, அவ்வளோதான். சரி, அடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அதே தான் ப்ரொசீஜர், கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க, அந்த வாரத்தில் படித்து முடிக்காத விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கிறீங்க. சரிங்களா, படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு படித்து முடித்த பின்னாடி டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, சரிங்களா, சயின்ஸு இதை வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக் மட்டும் படிங்க இல்லைண்ணா, சயின்ஸ்னால் புக் பேக் அவ்வளோதான். சரிங்களா, கட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி இதை கொடுங்க, படிங்க. சரிங்களா, அந்த சயின்ஸுக்கு உங்களுக்கு தெரியுமானா நம்ம மொத்தமாக உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுவோம், நீங்கள் அதை படித்தா போதும். அதே மாதிரி தான் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின் ஆன்சரோடு கொடுத்துரும். அதை உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கையில், சண்டேயில் ஃப்ரீ டைமாக இருக்கையில் படிச்சுருங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே வரோம். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8 இதுக்குள்ளேயே வந்துடும். சரிங்களா, ஸோ யூனிட் 8 இங்கே பாருங்கள், பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இதெல்லாம் யூனிட் 9. சரிங்களா, யூனிட் 9 உள்ளுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கோம், ஏன்னா அதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றதுனால கொண்டுட்டு வந்திருப்போம். சரிங்களா, யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 9 ஒன்றே ஒன்று கொண்டுட்டு வந்திருப்போம். சரிங்களா, ஸோ அப்போ இதிலையே நம்ம ஃபுல்லாமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா யூனிட் 8 ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க பாருங்க, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இது என்னது யூனிட் 8, இது ஃபுல்லாமே என்னது யூனிட் 8, ஆனால் இது ஹிஸ்ட்ரி தான். சரிங்களா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது ஃபுல்லாமே என்னது அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி சம்மந்தமானது தான். அதனால் இதுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ இதிலேயே இப்படியே படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு இது யூனிட் 9 வருது. சரிங்களா, ஸோ இதிலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபுல்லாமே முடிச்சிடறோம். சரிங்களா, ஸோ அப்போ இதை முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 18, 18, 36 நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அடித்தா போதும், நீங்கள் 18 கொஸ்டினுக்கு 10, அப்போ 36 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் அடித்தா போதும். சரிங்களா, இந்த 45 நாளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20 கொஸ்டினுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ரெடி பண்ணிடுறோம். சரிங்களா, அங்கே வந்து நமக்கு 92. சரிங்களா, அது போக ஒரு 50 கொஸ்டினுக்கு தான் ரெடி பண்ணுறோம். அப்போ 1.5 மாதத்தில் நமக்கு ஒரு 20 கொஸ்டின் ரெடி ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இங்கிட்ட ஒரு 20 ரெடி ஆகுது. எது அப்படின்னா கணக்கு. சரிங்களா, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து காலை மாலை அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நம்ம எப்போயுமே நைட்டு தான் மேக்ஸ் வரும். சரிங்களா, ஸோ நைட்டு மேக்ஸு, காலையில் ஃபுல்லாமே மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸு, தமிழ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். அப்போ நைட்டு மேக்ஸு அப்படின்னா மேக்ஸுக்கு நம்ம முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு படிப்போம். சரிங்களா, இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு, ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். சரிங்களா, அதாவது ஸ்கூல் புக் எடுத்துட்டிங்கனாலே கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மொத்தமே ஒரு 30 பக்கம்தான் இருக்கும், அந்த 30 பக்கத்தை படித்து முடிக்க போகிறோம். சரிங்களா, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா, மொத்தத்துக்கு நான் சொல்கிறது புக்கு கணக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்த்தே ஒரு 100 கணக்கு தான் பார்க்க போகிறோம். 100 கணக்கை 3 நாளாக பார்த்துடலாமா சார் அப்படின்னா வேலை வேணும்னா பார்த்து தான் ஆகணும். சரிங்களா, ஸோ அதை தான் சொல்கிறேன்,
உங்களுக்கு 30 வருஷ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா 3 மாதம் கஷ்டப்படுறதெல்லாம் தப்பே கிடையாது. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது சரிங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், 30 வருஷம் நல்லா இருக்கணும்ல, அப்போ கஷ்டப்படுங்க சரிங்களா. ஸோ சார் வேலை பார்க்குறேன், வேலையை விட்டுறவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் நல்லா நான் தெளிவாக படிப்பேன் அப்படின்னா வேலையை விட்டுட்டு படிக்கலாம் தைரியமாக சரிங்களா. சரி அடுத்து வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு, அதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு டாப்பிக்கை முடிப்போம், சின்ன டாப்பிக்காக இருந்தால் சீக்கிரமாகவே முடிச்சிருவோம் சரிங்களா. ஸோ அந்த சண்டேயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை இப்போ டைமண்ட் ஒர்க்கு அப்படின்னு இருக்குன்னா அந்த சண்டேயில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமண்ட் ஒர்க்குக்கு ஒரு லைவ் வருவோம் சரிங்களா. ஸோ மற்ற நாளும் உங்களுக்கு லைவ் இருக்கும், அதோட அன்றைக்கி நம்ம டைமண்ட் ஒர்க்கை முடிச்சிருவோம் சரிங்களா. லைவ் டெஸ்ட்டு இருக்கும், உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு இருக்கும், ஸ்கூல் புக் வீடியோவும் அனுப்பிடுவோம் சரிங்களா. இப்போ டைமண்ட் ஒர்க்குக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, ஒரு 3 பாடம் இருக்குது அப்படின்னா அந்த 3 பாடத்தையும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வீடியோ சொல்யூஷனாக கொடுத்துருவோம். எடுத்துக்காட்டும் நடத்தியிருப்பேன், பயிற்சி கணக்கும் நடத்தியிருப்பேன் சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக சால்வ் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் புக்கில் இருக்க மாதிரிலாம் சால்வ் பண்ண மாட்டோம். டக்குன்னு ஆன்சர் எப்படி கொண்டுட்டு வர்றதுன்றது தான் நம்ம பார்ப்போம் சரிங்களா, ஷார்ட்கட்டில் தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாடம் வந்திருக்கோ அந்த பாடத்துக்கு ஃபுல்லாக எடுத்துக்காட்டு பயிற்சி நடத்தி வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து எம்சிக்யூ கொஸ்டின்னு எடுத்திருப்போம் சரிங்களா. அந்த ஸ்கூல் புக்கிலேருந்து எம்சிக்யூ கொஸ்டினாக எடுத்திருப்போம், அதையும் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு அதே டாப்பிக்கிலேருந்து ஒரு 12 வருஷ கொஸ்டினை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 12 வருஷ கொஸ்டினுக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு லைவில் வந்து சால்வ் பண்ணி காமிப்பேன் சரிங்களா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா மேக்ஸுக்கு நம்ம பண்ண போகிறது சரிங்களா. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. மேக்ஸில் நம்ம 25 எடுக்கணும் அப்படின்னா இதை பண்ணால் போதும் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்கூல் புக்காக படித்தாச்சு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எம்சிக்யூவாக மாற்றியும் படித்தாச்சு, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும், எதுவுமே வேணாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக என்ன பண்ணிடறோம் அப்படின்னா கவர் பண்ணிடறோம். இதில் பச்சை கலரில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியே படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 20க்கு மேலே எடுக்க முடியாது கொஸ்டின்னு சரிங்களா. அதனால் இதை தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அடுத்து மஞ்சள் கலரில் இருக்கிறதுனா என்னது அப்படின்னா இதையும் மிஸ் பண்ணக்கூடாது, ஆனால் இதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. நம்ம படிக்கிறது அதிகமாக இருக்கும், கொஸ்டினும் அதிகமாக தான் கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் என்னது அப்படின்னா படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து என்னது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடறோம். அடுத்து மெஷர்மெண்ட்ஸ் சிம்பிளிஃபிகேஷன்னா ஒரு பெரிய டாபிக், நிறையா படிக்கணும், நிறையா சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கேள்வி கம்மியாக கேட்பாங்க, ஆனால் படிக்கணும். ஜியாமெட்ரி இருக்குது, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா படிக்கிறோம். கடைசியாக செட்ஸ்லேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றதுனால அதையும் கொண்டு வந்திருக்கோம். ரீசனிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எப்படி பார்க்குறோன்றதை நான் சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ இது வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அப்புறம் இந்த யூனிட் 8ல திருக்குறள் ஒன்று இருக்குது சார், அதை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் திருக்குறள் அப்படின்றத நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் சரிங்களா. திருக்குறளில் 5 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் சரிங்களா. திருக்குறள்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்லைடாக அனுப்பிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. திருக்குறளை டெய்லி உங்களுக்கு ஒரு ஸ்லைடு மாதிரி ஒரு இமேஜாக அனுப்பிக்கிட்டே இருப்போம். அந்த திருக்குறளை நீங்கள் டெய்லி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 திருக்குறள் சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் கொடுக்க போகிறதில்ல, ஒரு 3லேருந்து 5 திருக்குறள் கூட வச்சுக்கோங்க சரிங்களா. 3 to 5 திருக்குறள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் சரிங்களா. ரொம்ப அதிகமாக படிக்க போகிறதில்ல, 3 to 5 திருக்குறள் அதை மட்டும் நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்போம், இமேஜாக வந்துடும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நிறைய மெத்தடில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் கிளாஸஸ், ஆனால் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணுறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த பேட்சும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பிடிஎஃப் ஃபைல்னா பிடிஎஃப் லிங்க் ஷேர் பண்ணிடுவாங்க, வீடியோ லிங்க் வந்துடும், அதே மாதிரி திருக்குறள் இமேஜாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. டெய்லி இமேஜஸாக வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் லிங்க்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துடும் சரிங்களா. சரி இதில் வந்து சார் நான் இப்போ வந்து ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார், அதை நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு நாம் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுப்பாங்க, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை பற்றி அடுத்து யோசிப்போம் சரிங்களா. இந்த 3 மாதத்தில் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவோம் சரிங்களா. நம்மளோட எய்ம் இப்போதைக்கு ஒரு
ஒருமித்த பார்வை, ஒரே ஒரு இலக்கு தான் நமக்கு கண்ணுக்கு தெரியணும். என்னது சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களா, ஒரு மரத்தில் மாம்பழத்தை குறிப்பாக்க சொல்லிட்டு ஒரு முனிவர் கேட்பார். அப்போ கூட என்ன சொல்லுவாங்க, உனக்கு முன்னாடி என்ன தெரியுது, மரம் தெரியுதா, கிளை தெரியுதா, என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். எதுவுமே தெரில தெரில என்ன சொல்லிகிட்டு இருப்பார், மரம் தெரில, கிளை தெரில. அப்போ என்ன தான் தெரியுது அப்படின்னா, அந்த மாங்கனி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா, அவ்வளவு கூர்மையான பார்வை சரிங்களா. என்னது அதை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அப்போ நமக்கு இப்போதைக்கு என்னது அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னது அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த இலக்கை வந்து நிர்ணயிச்சுக்கோங்க. 150+ போதும் சரிங்களா. ரொம்ப ஆசைப்பட வேணாம், 150+ போதும் அப்படின்றதோட நிப்பாட்டிக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கு இதை மட்டும் படித்தா போதும். அதுக்கு நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை சரிங்களா. ஸோ இதை நம்பி நம்ம படித்து நம்ம பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து இந்தியன் பாலிட்டிக்கும் அதே மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்தியன் பாலிட்டி ஒரு மாதம் படிப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக ரிவிஷன், கடைசி ஒரு வாரம் ஃபுல்லாக ரிவிஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கும் சரிங்களா. பரிட்ச 80 நாள் இங்கே கொடுத்துருக்கோம் டைம் டேபிள். 21ஆம் தேதி பரிட்ச அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குது சரிங்களா. ஒரு 5 நாள் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ அந்த 5 நாளில் உங்களோட ஓன் பேஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போயும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு நம்ம கொடுப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடறோம் சரிங்களா. கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடறோம் அப்படின்னா, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ரிவிஷனாக வைக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டாக எழுதுறீங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் ஃபுல்லாமே இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டினாக நிறையா கொண்டுட்டு வந்திருப்போம் சரிங்களா. அதுதான் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின். தமிழுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ தமிழுக்கு எந்த ஒரு சென்டருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு ஒரு பாட வாரியாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுவும் என்னது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் சரிங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்களுக்கு பின்னாடி பல வருட உழைப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஒரே நாள் நடந்துடாது. ஒவ்வொரு மிகப்பெரிய கோச்சிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட என்ன பண்ணலை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜை ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி எங்களுடைய உழைப்பு இருக்குது கண்டிப்பாக சரிங்களா. ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சார்ஜ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ நீங்கள் வெளியில் போய் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணுறீங்க சரிங்களா. கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமம் என்ன எவ்வளோ கேட்பாங்க, ஒரு 10,000 ரூபாய் கேட்பாங்க சரிங்களா. இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த 10,000 ரூபா. நம்ம இப்போ வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் வர தேவையில்ல, உங்கள் கையில் இருக்கிற ஒரு சாதனம், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் சரிங்களா. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் டேட்டா பேக் வச்சுருந்தா போதும் சரிங்களா. ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த கோர்ஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு போயிடலாம், வெறும் 500 ரூபாய் தான் சரிங்களா. ஸோ இந்த 500 ரூபாய்க்கு நீங்கள் அங்கே போனால் கிடைக்கிறத விட அதிகமான பெனிஃபிட்ஸ் சரிங்களா. உங்களுக்கு தேவை பாஸ் பண்ணணும் அவ்வளோதானே சரிங்களா. நீங்கள் போய் சொகுசாக உட்காந்து நீட்டாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. ஸோ ஆனால் அதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும், சார் எனக்கு வந்து எல்லாமே டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க சரிங்களா. ஆன்லைன் டெஸ்ட் எனக்கு பத்தாது, எனக்கு வந்து ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா, இந்த எல்லாத்தையுமே நாங்கள் புக்காக போட்டிருக்கோம் சரிங்களா. தமிழ் அப்படின்றது 6th to 12th க்வெஸ்சன் பேங்க் போட்டாச்சு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இன்னும் ஒரு 1 or 2 days நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லான்ச் பண்ண போகிறோம் சரிங்களா. தமிழ் க்வெஸ்சன் பேங்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இப்போ லான்ச் பண்ணி நம்ம ரொம்ப வருஷமாக தமிழ் புக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அமேசானில் ஒரு 2 days முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லான்ச் பண்ணோம். ஸோ இந்த 2 days பார்த்தோம் அப்படின்னா நம்ம top 10 sellers, பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே டிஎன்பிசியில், பெஸ்ட் செல்லர்ஸில் top 10 ரீச் பண்ணியிருக்கோம். எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் தான் ஆகுது லான்ச் பண்ணியே சரிங்களா. அமேசானில் லான்ச் பண்ணி அமேசான் ப்ரைமில் இருக்கோம் நம்ம. இப்போ 48 hoursல டிஎன்பிசியில் தமிழ்நாட்டில் தமிழ் புக்கில் டிஎன்பிசி புக்கிலேயே மொத்தத்துக்கே நம்ம வந்து top 10 வந்துட்டோம் சரிங்களா. ஸோ ஒரு க்வெஸ்சன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மினியா க்வெஸ்சன் பேங்க் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விதத்தில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி சரிங்களா, ஹிஸ்ட்ரி INM பாலிட்டி யூனிட் 8 இதுக்கு மட்டும் ஒரு க்வெஸ்சன் பேங்க் ரெடி ஆயிருச்சு சரிங்களா. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 1 or 2 days இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா. அந்த புக்கை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஓஎம்ஆர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த புக்கோட ஓஎம்ஆரும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுப்போம். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி
நீங்கள் வீட்டிலருந்தே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த புக்கை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா. ஸோ அந்த புக்குக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு 80 நாட்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்க போகிறீங்க. ஸோ உங்கள் கூட நாங்களும் சேர்ந்து படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க, படிக்கிறவங்களுக்கு தானே சார் அதோடய கஷ்டம் தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்களே, அதுக்காக தான் நாங்களும் உங்களோட சேர்ந்து படித்து நாங்களும் என்ன பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டு நாங்கள் சொல்கிற மெத்தடு கரெக்டு தான் அப்படின்றத நான் அப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேட்சை நாங்கள் ரன் பண்ணி நாங்களும் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி காமிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக 6000 போஸ்டிங் இருக்குன்னா 600 போஸ்டிங் ஆன்லைன் மினியா ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் இந்த ப்ரிலிம்ஸ் பேஜில். அதுக்கப்புறம் மெயின்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணி காமிக்கணும், ஜாப் வாங்கி காமிக்கணும் சரிங்களா. அடுத்து மெயின்ஸுக்கு நம்ம இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோன்னா ஆரம்பிப்போம் சரிங்களா. சரி, அனைவருக்குமே நன்றி,